புகழ்பெற்ற சூழலியலாளர் வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற மிசிகனுடைய வெயின் கவுண்டியில இருக்கிற டெட்ராய்ட்ல பிறக்கிறார் வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில வாழ்ந்து வந்திருக்கிறாங்க வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் வளர ஆரம்பிக்கும் போதிலிருந்து இவருடைய அப்பா வில்லியம் ஸ்கின்னர் கூப்பரை அழைச்சிட்டு நிறைய இயற்கை சார்ந்த இடங்களுக்கு பயணம் போக தொடங்கியிருந்தாங்க இதன் காரணமாக சிறு வயதிலிருந்தே வில்லியம் ஸ்கின்னர் கூப்பருக்கு இயற்கையின் மீது ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது இந்த நிலையில் சரியாக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுடையும் ஆரம்ப காலகட்டத்தில் வில்லியம் ஸ்கின்னர் கூப்பருக்கு நான்கு வயது இருக்கும் போது அதாவது வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் ஆகஸ்ட்டில் பிறந்திருந்தனால ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுடையும் ஆரம்ப காலகட்டத்தில் வில்லியம்ஸ் ஸ்கின்னர் கூப்பருக்கு நான்கு வயது இருந்தது அப்போ இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக டெட்ராய்ட்லயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூல்ல இவரை சேர்த்துடுறாங்க அது ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலாக இருந்தது அங்கு சேர்ந்து வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஆரம்ப கல்வியின் போதிலிருந்து நேச்சுரல் ஹிஸ்ட்ரி நேச்சுரல் சயின்சஸ் போன்ற அறிவியல் பாடங்களை மிகவும் ஆர்வத்தோடு வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் படித்து வந்தாங்க நேச்சுரல் ஹிஸ்ட்ரி இயற்கை வரலாறு அப்படின்றது பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அதாவது தாவரங்கள் மற்றும் விலங்குகள் குறித்து படிக்கிறது சிம்பிளாக சொல்லப்போனால் பாட்டனி தாவரவியல் ஜுவாலஜி விலங்கியல் இந்த ரெண்டு பாடங்கள் உள்ளடங்கியது நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அதே சமயம் நேச்சுரல் சயின்சஸ் இயற்கை அறிவியல் அப்படின்றது பிசிக்கல் வேர்ல்டு சம்மந்தமாக படிக்கிறது சிம்பிளாக சொல்ல போனால் ஃபிசிக்ஸ் இயற்பியல் கெமிஸ்ட்ரி வேதியியல் அஸ்ட்ரானமி ஜியாலஜி ஜஜி புவியல் பயாலஜி உயிரியல் அப்படின்னு இது போன்ற பாடங்கள் உள்ளடங்கியது நேச்சுரல் 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 சயின்சஸ் சயின்சஸ் போன்ற பாடங்களை மிகவும் ஆர்வத்தோடு படித்து வந்தாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய ஒன்பது வயதில் வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடறாங்க அதுக்கப்புறமா அதே டெட்ராய்ட்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஹைஸ்கூலில் இவருடைய அப்பா இவரை சேர்த்துறாங்க அந்த டெட்ராய்ட் ஹைஸ்கூலில் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க உயர்கல்வியின் போது வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் வந்து பர்டிகுலராக சயின்ஸ்லேயே பாட்டனி தாவரவியலில் தான் இவர் வந்து அதிக ஆர்வம் காட்டி வந்தாங்க மேலும் இந்த காலகட்டத்திலலாம் வில்லியம் ஸ்கின்னர் கூப்பருடைய அப்பா இவர் அழைச்சிட்டு நேராக நிறைய மலை தொடர்களுக்கு போனாங்க குறிப்பாக ப்ளூ ரிச் மவுண்டன்ஸ் இது வந்து யுனைடட் ஸ்டேட்ஸில் இருக்கிற வெர்ஜீனியா அதுக்கப்புறமா வந்து நார்த் கேரோலினா அந்த பகுதிகளில் உள்ளடங்கியது அதுக்கப்புறமா அதே மாதிரி இந்த அடிராண்டாக் மவுண்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு இது வந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்கிற நார்த் ஈஸ்ட் நியூயார்க் ஸ்டேட்ல வந்துருக்குது ஸோ அந்த மாதிரியான மலைகளுக்கெல்லாம் வில்லியம் ஸ்கின்னர் கூப்பரை இவருடைய அப்பா வந்து அழைச்சிட்டு போனாங்க அதுவும் குறிப்பாக இவருடைய எட்டு ஒன்போது வயதுகளையும் அழைச்சிட்டு போனாங்க இதனாலேயே இவருடைய ஹையர் எஜுகேஷனின் போது வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் வந்து தாவரவியலில் அதிக ஆர்வம் காட்டினாங்க மேலும் இவர் வந்து தாவரவியல்னால் வந்து அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸாகவும் படிக்கணும் அப்படின்றதையும் முடிவு செஞ்சாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய பதினாறு வயதில் வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் இவருடைய ஹையர் எஜுகேஷனை டெட்ராய்ட் ஹைஸ்கூல்லேருந்து முடிக்கிறாங்க முடித்ததுக்கப்புறமா அதே டெட்ராய்ட் ஹைஸ்கூல்லையே வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் வந்து மேற்கொண்டு ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது வந்து பிஃபோர் காலேஜ் ப்ரெப்பரேட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும் அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு ஒன் இயர் கோர்ஸ் தான் இது

வில்லியம் ஸ்கின்னர் கூப்பரை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க அந்த ஒரு டெட்ராய்ட் ஹைஸ்கூல்லிருந்து இதுக்கப்புறமா அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆடு தான் வில்லியம் ஸ்கின்னர் கூப்பருடைய அப்பா இவரை அழைச்சிட்டு யுனைடட் ஸ்டேட்ஸோடைய கொலராடோவில் இருக்கிற ராக்கி மவுண்டன்ஸ் ஏரியாவுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க இது வந்து பெரிய ஒரு மலை மலைத்தொடர் இது வந்து யுனைடட் ஸ்டேட்ஸில் இருக்கிற கொலராடோ மட்டும் இல்லாமல் அதே யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற இன்னொரு ஸ்டேட்டான மாண்டனா அதுக்கப்புறமா யூட்டா இது போன்ற ஸ்டேட்ஸையும் உள்ளடக்கி மிகப்பெரிய அளவில் ப பரவி விரிஞ்சிருக்கு குறிப்பாக பக்கத்தில் இருக்கிற கனடா வரைக்கும் அது வந்துருக்கு கெனடாவில் இருக்கிற பிரிட்டிஷ் கொலம்பியா அதுக்கப்புறம் அல்பர்டா இந்த ஸ்டேட்ஸையும் உள்ளடக்கி இருக்கக்கூடியது தான் ராக்கி மவுண்டன்ஸ் ஸோ ராக்கி மவுண்டன்ஸ் மிகப்பெரிய மலைத்தொடர் அங்கே வில்லியம் ஸ்கின்னர் கூப்பருடைய அப்பா இவரை அழைச்சிட்டு போனாங்க அதுக்கப்புறம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டுடைய இறுதி காலகட்டத்தில் இவருடைய அப்பா இவருடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸுக்காக இந்த மிஷிகனுடைய வெயின் கவுண்டியில் இருக்கிற டெட்ராய்டில் இருந்து அதே மிசிகனுடைய கிரேசட் கவுண்டியில் இருக்கக்கூடிய ஆல்மா அப்படின்ற இடத்துல இருக்கிற ஆல்மா காலேஜில் இவரை சேர்த்துறாங்க ஸோ அந்த ஆல்மா காலேஜில் ஜாயின் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டோடைய இறுதி இருந்து இவருடைய பதினெட்டு வயசிலிருந்து வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் வந்து அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸை படிக்க ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக இவர் வந்து பேச்சலர் ஆஃப் சயின்ஸ் பிஎஸ்சி தான் இவர் வந்து படித்தாங்க அதில் மேஜர் சப்ஜெக்ட்ஸாக இவர் வந்து பாட்டனி தாவரவியலை தான் எடுத்து படித்து வந்தாங்க இந்த காலக்கட்டத்தில் தான் அங்க வந்து எட்கர் டிரான்சோ அப்படின்னு சொல்லி ஒரு பேராசிரியர் இருந்தாங்க அவர் வந்து ஒரு தாவரவியலாளராக பாட்டனிஸ்டாக இருந்தாங்க மேலும் அவர் வந்து எக்காலஜியில் ஆர்வம் கொண்ட ஒரு எக்காலஜிஸ்டாகவும் ஒரு சூழலியலாளராகவும் இருந்தாங்க அவர் மூலமாக எட்கர் டிரான்சோ மூலமாக வில்லியம் ஸ்கின்னர் கூப்பருக்கு இக்காலஜியில் அந்த சூழலியலில் ஆர்வம் ஏற்பட தொடங்குது சூழியல் சூழலியல் அப்படின்றது வந்து இப்போ ஒரு தாவரம் தாவரம் இருக்குது அப்படின்னா அந்த தாவரம் வந்து வாழக்கூடிய இடம் அந்த நிலப்பரப்பு அதனுடைய மண் அதனுடைய காற்று அங்கே இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் அந்த வெப்பநிலை அங்கே இருக்கிற கிளைமேட் கண்டிஷன் அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய சூரிய ஒளியினுடைய அந்த எந்த அளவுக்கு வந்து பிளான்ஸு கிடைக்குது அப்படின்றது அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் இதெல்லாமே உள்ளடக்கி ஒவ்வொரு தாவரமும் அந்த சூழ்நிலை சார்ந்து மாறுபட்டு வளரும் இப்போ ஒரு சில இடங்களில் ஒரு மாதிரி பாலைவனத்தில் ஒரு குறிப்பிட்ட வகையான தாவரம் வளரும் அதே மாதிரி அதிகமாக வந்து குளிர் நிறைந்த பகுதிகளில் ஒரு சில வகையான தாவரங்கள் வளரும் ஸோ இது மாதிரிலாம் இருக்குது ஒரு சில நிறைய நீர் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல பாசி பொட்கள் எல்லாமே வளரும் ஒரு சில இடங்களில் புதர்கள் வந்து வளரும் இப்படி ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வள தாவரங்கள் வந்து தன்னைத்தானே தகவமைச்சு வளரும் அதுதான் வந்து இக்காலஜி சூழலியல் அப்படின்றது இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அந்த மரம் இருக்கக்கூடிய மண்ணினுடைய தன்மை ரொம்ப இலகுவாக இருக்குது அதே மாதிரி அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய நிலத்தடி நீர் வந்து ரொம்ப ஆழமாக இருக்குது அங்கே காற்றின் வேகம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ அங்கே வந்து ஒரு சில வகையான தாவரங்கள் தான் வளரும் உதாரணத்துக்கு பெரிய மரம் எல்லாம் வளர்ந்தா இலகுவா அந்த மண் இருக்கிறனால அந்த மரம் அந்த இடத்துல வளர முடியாம சாஞ்சிரும் அதே அந்த இடத்துல ரொம்ப ஒல்லியான மரம் ஓரளவுக்கு வந்து வெயிட் கம்மியாக இருக்கிற மாதிரி மலம் மரம் வளருது அப்படின்னா அப்போ அந்த இலகுவாக இருக்கக்கூடிய மண்ணிலிருந்து அந்த மரம் வந்து ஈஸியாக வந்து விழாது அதே மாதிரி அங்கே காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கும்போது அந்த மரம் வந்து அதனுடைய வேரை வந்து கெட்டியாக மண்ணை வந்து பிடிக்கிற அளவுக்கு ரொம்ப பரவிடும் அங்கே நிலத்தடி நீர் ஆழத்தில் இருக்கிறனால வேர் வந்து வேரூண்டு ரொம்ப ஆழமாக போய் நிலத்தடி நீரை பெறக்கூடிய அளவுக்கு தங்குவஞ்சு அந்த மாதிரியான மரங்கள் மட்டும் அந்த மாதிரியான பகுதியில் வளரும் இதே கடின மண் மண் இருக்கக்கூடிய பகுதியில் ரொம்ப பெரிய மரங்கள் வந்து வளரும் அங்கே அதிகமாக நீர் கிடைக்கும் காற்றெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மரம் வந்து வளரும் ஸோ இது மாதிரி அங்கங்கே அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த தாவரங்கள் அந்த சூழலியல் சார்ந்து வளரக்கூடியது ஸோ அதுதான் வந்து இந்த இக்காலஜி அப்படின்றது இது தாவரங்களை மட்டும் பொருந்தாது விலங்குகளையும் பொருந்தும் மனிதர்களையும் பொருந்தும் ஒரு சில இடங்களில் ஒரு குறிப்பிட்ட விலங்குகள் வந்து வாழும் ஒரு சில இடங்களில் அந்த குறிப்பிட்ட விலங்குகள் வாழாது அதே ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கும் இப்ப ஒரு மரம் இருக்கு அந்த மரம் வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து அது கொடுக்குறனால தான் மனிதன் மற்றும் விலங்குகள் போன்ற உயிரினங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்குது இப்படி ஒரு மரம் அல்லது ஒரு மனிதன் அல்லது ஒரு விலங்கு அந்த இருப்பிடம் அது அந்த மரமோ விலங்கோ அல்லது மனிதனோ அவங்க இருக்கக்கூடிய அந்த இருப்பிடம் அங்கே இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் அங்கே இருக்கக்கூடிய மண் வளம் அங்கே கிடைக்கக்கூடிய சூரிய ஒளி அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் கண்டிஷன் அங்கே வீசக்கூடிய காற்றின் வேகம் அதெல்லாம் பொறுத்து அங்கங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் அல்லது அந்த மரம் அதில் எல்லாமே வந்து மாறுபாடு ஏற்பட்டிருக்கும் ஸோ இதுதான் வந்து சூழலியல் இதில் வந்து வில்லியம் வில்லியம் ஸ்கின்னர் கூப்பருக்கு அதிக ஆர்வம் ஏற்படுது ஸோ இவர் வந்து இக்கா ஆர்வம் காட்ட இதுக்கிடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் இவருடைய இருபத்தோரு வயதில் வில்லியம் கூப்பர் வந்து அந்த அந்த ஒரு யூனிவர் இருந்து பேச்சலர் ஆஃப் சயின்ஸ் வந்து இவர் பாட்டனியில் கம்ப்ளீட் பண்றாங்க ஏன் இருபத்தோரு வயசு அப்படின்னு சொல்கிறேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆகஸ்ட் மாதம் வந்தால் தான் இவர் ஆகஸ்ட்ல பிறந்திருக்கிறனால ஆகஸ்ட் மாதம் வந்தாதான் இவருக்கு வந்து இருபத்தி ரெண்டு வயது கம்ப்ளீட் ஆகும் அது வரைக்கும் இருபத்தோரு வயசு தான் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஜூன்ல வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் வந்து இந்த ஒரு பேச்சலர் ஆஃப் சயின்ஸ் வந்து பெற்றாங்க அதுக்கப்புறம் வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் வந்து நேராக இந்த யுனைடட் ஸ்டேட்ஸில் இருக்கிற மிசிகனுடைய கிரேசட் கவுண்டியில் இருக்கிற ஆல்மாவில் இருந்து அதே யுனைட் ஸ்டேட்ஸோடைய மேரிலாண்டில் இருக்கிற பால்டிமோருக்கு போய் அங்கே இருக்கிற ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டுடைய இறுதி காலக்கட்டத்தில் இவர் ஜாயின் பண்ணி அங்கே வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் வந்து பாட்டனி காலேஜிலாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு காலக்கட்டத்திலலாம் தொடர்ந்து ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டியில் வர் பணிபுரி படிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் வில்லியம் வந்து மேற்கொண்டு இவர் வந்து ஆராய்ச்சிகளையும் பண்ண தொடங்கி இருந்தாங்க குறிப்பாக அதிக உச்சத்தில் அதாவது அதிக குறிப்பாக வந்து கொலராடோ ரீஜன் அந்த கொலராடோ யுனைட் ஸ்டேட்ஸில் இருக்கிற கொலராடோ அப்படின்ற ஸ்டேட்டில் இருக்கிற லாங் ஸ்பீக் அப்படின்ற இடம் அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் எப்படி அவ்வளோ உயரத்தில் வளர்ந்துருக்கு அவ்வளோ உயரம்னா ஹை ஆல்டிடியூட்ஸை சொல்கிறேன் மரம் உயரமாக வளரல உயரமான இடத்துல மரம் வளர்ந்துருக்கு ஸோ அதை பற்றி வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க இந்த மாதிரி லாங் ஸ்பீக் மாதிரியான உயரமான ஹை ஆல்டிடியூட்ஸ் இருக்கிற இடத்துல எப்படி மரங்கள் வந்து வளருது அங்கே காற்றின் வேகம் வேகம் அதிகமாக இருக்கும் அங்கே நீரினுடைய வரத்து வந்து கம்மியாக இருக்கும் அப்படிலாம் இருக்கும்போது அது எப்படி வந்து வளருது இப்போ உதாரணத்துக்கு அங்கே நீர் கம்மியாக இருக்குது அப்படின்னா சில தாவரங்கள் வந்து காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை பயன்படுத்தியே வந்து நீரை வந்து எடுத்துக்கும் ஸோ இது மாதிரிலாம் கூட இருக்குது ஸோ அதை பற்றிலாம் இவர் வந்து ரிசர்ச்சும் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் வந்து அல்பைன் வெஜிடேஷன் இன் தி விசினிட்டி ஆஃப் லாங் பீக்ஸ் கொலராடோ அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் ஃபஸ்ட்டு ரிசர்ச் பேப்பர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் எழுதி வெளியிட்டாங்க இப்போ வெஜிடேஷன் அப்படின்னா தாவரங்களை தான் குறிக்கும் பிளான்ஸ்னாலும் தாவரங்கள் தான் வெஜிடேஷன் அப்படின்னாலும் தாவரங்கள் தான் ஆனால் பிளான்ஸ் அப்படின்ற தாவரங்கள் பொதுவாக தாவரங்களை வந்து குறிக்கும் அதே வெஜிடேஷன் அப்படின்ற தாவரங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் அந்த குறிப்பிட்ட நிலப்பரப்பு அங்கே வாழக்கூடிய தாவரங்கள் வந்து உள்ளடங்கியது வெஜிடேஷன் அப்படின்னு சும்மா வந்து அழைப்பாங்க அதாவது இப்போ ஒரு மலைத்தொடர் இருக்கு அந்த மலைத்தொடரில் மட்டும் இருக்கக்கூடிய தாவரங்களை பொதுவாக பிளான்ஸ் அப்படின்னு சொல்லாமல் வெஜிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து அந்த ப்ளேஸை மென்ஷன் பண்ணி கொலராடோ வெஜிடேஷன் ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க அதான் வெஜிடேஷன் அப்படின்றது ஸோ ஆல்பைன் வெஜிடேஷன் இன் தி வெசிலிட்டி ஆஃப் லாங் பீக்ஸ் கொலராடோ அப்படின்ற ரிசர்ச் பேப்பரை இவர் வெளியிட்டாங்க அதுக்கப்புறம் ஜான் சாப்கின்ஸ் யூனிவர்சிட்டியில் வில்லியம் ஸ்கின்னர் படிக்கிறதுக்கு பிடிக்கல வில்லியம் ஸ்கின்னர் கூப்பருக்கு பிடிக்கலை ஏன்னா அந்த ஜான் சாப்கின்ஸ் யூனிவர்சிட்டியில் பாட்டனியை பொறுத்த வரைக்கும் மோர்ஃபாலஜியில் ஃபோக்கஸ் பண்ணாங்க மோர்பாலஜி அப்படின்னா உருவவியல் அப்படின்னு அர்த்தம் ஒரு தாவரம் இருக்குது அப்படின்னா அந்த தாவரத்தினுடைய உருவியல் உருவவியல் பண்புகள் குறித்து படிக்கிறது அதனுடைய தண்டு எப்படி வளர்ந்துருக்கு அதனுடைய வேர்கள் எப்படி இருக்குது அதனுடைய இலையெல்லாம் எப்படி இருக்குது கிளை எப்படி இருக்குது ஸோ மாதிரி அதை உருவவியல் படிக்கிறது அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க ஆனால் வில்லியம் ஸ்கின்னர் கூப்பருக்கும் அதை தாண்டி அதனுடைய தாவரங்கள் வாழக்கூடிய சூழ்நிலையியல் அந்த சூழலியல் பிளான்ட் தான் இவருக்கு ஆர்வம் இருந்தது இதனால் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜான் சாப்கின்ஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து விலகிடுறாங்க விலகி இக்காலஜியில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணும் அப்படின்னு யுனைட் ஸ்டேட்ஸோடைய மேரிலாண்டில் இருக்கிற பால்டிமோரில் இருந்து அதே யுனைட் ஸ்டேட்ஸோடைய இலைநோயில் இருக்கிற சிகாகோக்கு இவர் வந்து போயிடுறாங்க அங்கே போய் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இவர் ஜாயின் பண்ணுறாங்க ஜாயின் பண்ணி வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் வந்து அங்கே இவர் வந்து பிஹெச்டி வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க டாக்டர் ஆஃப் ஃபிலாசி அங்கே பண்ண தொடங்குறாங்க அங்கே வந்து ஹென்ரி சாண்ட்லர் கால்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தாவரவியலாளர் இருந்தாங்க அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொம்போது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது இந்த காலக்கட்டத்துக்குள்ளே வாழ்ந்த ஒரு நபர் ஸோ அவர் அவர் அந்த ஹென்ரி சாண்ட்லர் கால்ஸ் அவருக்கு கீழே வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் வந்து பிளான்ட் இக்காலஜியை படித்து வந்தாங்க இவர் வந்து பர்டிகுலராக ஒரு சில குறிப்பிடத்தக்க இடங்கள் குறித்தெல்லாம் வில்லியம்ஸ் ஸ்கின்னர் கூப்பர் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க குறிப்பாக ஐலாஃப் ரோயல் அந்த ஒரு இடத்துல வளரக்கூடிய தாவரங்கள் குறித்து வில்லியம் ஸ்கின்னர் கூப்பரை வந்து அதிக ரிசர்ச் பண்ணாங்க அங்கே இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் வளர்ச்சியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற குறித்தெல்லாம் வில்லியம் ஸ்கின்னர் கூப்பரை வந்து தொடர் ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இந்த காலகட்டத்தில் இவர் வந்து பிளான் சக்சசன் குறித்தும் ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க பிளான் சக்சசன் அப்படின்றது வந்து ஒரு தாவரம் இருக்கு அதை தொடர்ந்து இன்னொரு தாவரம் வளருது அப்படின்னா அதுதான் பிளான் சக்ஸஸன் அப்படின்றது உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இப்போ ஒரு இடம் இருக்கு அது ரொம்ப கடினமான ஒரு இடமா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் புல்லு தான் வளரும் புல் வளரும் அதுக்கப்புறம் வந்து பாசிகள் வந்து படரும் அப்படியே அதுக்கப்புறம் அந்த அதுதான் வந்து பயணியர் ஸ்பீசிஸ் அப்படின்னு அழைக்கப்படும் இப்படி ஒரு இடம் இது நாள் வரைக்கும் மரம் செடி கொடிகள் எதுவுமே இல்லை அதுக்குண்டான சூழலே இல்லை உதாரணத்துக்கு ஒரு இடத்துல வந்து அதிகமாக பனிப்பாறைகள் நிறைந்திருந்தது அந்த இடத்துல பனியெல்லாம் அகற்றப்பட்டு நிலம் தெரிய ஆரம்பிக்குது அப்போ அந்த இடத்துல எந்த மரமும் இருக்காது ஃபஸ்ட்டு புல் தான் வளரும் புல்லில் இருந்து அதுக்கப்புறம் பாசிகள் அதெல்லாம் வளரும் அதுதான் வந்து பயனியர் ஸ்பீசிஸ் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அதுக்கப்புறமா இன்டர்மீடியட் ஸ்டேஜ் அப்படின்னு ரெண்டாவது தான் ஒன்று இருக்குது இது வந்து இந்த வளர்ந்த புல்கள் பாசிகள் இதெல்லாமே வந்து அழிய ஆரம்பிக்கும் அழிஞ்சு போய் ஆனால் அந்த மண் தன்மை அந்த புல் வளர்ந்த இடம் அந்த பாசிகள் எல்லாம் வளர்ந்த இடம் அந்த இடத்தெல்லாம் அப்படியே வந்து ஓரளவுக்கு புதரெல்லாம் வளர்கிற மாதிரியான புதர்கள் சின்ன சின்ன மரங்கள் வளர்கிற மாதிரியான அந்த சூழலை வந்து ஏற்படுத்திடும் ஸோ இது மாதிரி ஏற்படுத்திட்டு அந்த அந்த புல்கள் பாசிகள் எல்லாம் அழியும் அதுக்கப்புறம் அந்த இன்டெர்மீடியட் ஸ்டேஜில் சின்ன சின்ன புதர்கள் சின்ன சின்ன மரங்கள் வளர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அது அந்த சூழலையே அப்படியே மாற்றி ஒட்டு பெரிய பெரிய மரங்கள் உருவாகி அது காடாக மாறுறதுக்கு வழிவகை கொடுக்கும் அதுதான் வந்து கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு அது தேர்டு ஸ்டேஜு ஸோ மொத்தமாக பையனியர் ஸ்பீசிஸ் இன்டர்மீடியட் ஸ்டேஜ் கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு மூணு இருக்குது இது உள்ளடங்கியது தான் பிளான் சக்ஸஸன் நான் இப்போ சொன்ன அந்த நிகழ்வுகள் எல்லாமே உள்ளடங்கியது பிளான் இது குறித்து வந்து ரிசர்ச் பண்ணாங்க அதுக்கப்புறமா இந்த ஐல் ஆஃப் ராயல் ராயல் அப்படின்ற இடத்தை குறித்து இவரை வந்து தொடர்ந்து ரிசர்ச் பண்ணாங்க அது அதனுடைய விளைவாக தான் இவருடைய பிஹெச்டி தீசஸ் ஆஃப் உண்டான ஆய்வுக் கட்டுரையை இவர் யூனிவர்சிட்டி ஆப் சிகாகோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சமர்ப்பிச்சாங்க அதை வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் வந்து வெளிப்படையாக த கிளைமேக்ஸ் ஃபாரஸ்ட் of ஐலாஃப் ராயல் அண்ட் இட்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்ற டைட்டில் சாரி இது வந்து இதை வந்து டைட்டில் நான் வந்து தப்பாக சொல்லியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு The climax forest of I ஆஃப் ராயல் லேக் லேக் சுப்பீரியர் அண்டு இட்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்ற டைட்டிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் இவருடைய பிஎஸ்டி தீசஸ் வெளியிட்டாங்க அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவில் இருந்து வில்லியம் ஸ்கின்னர் கூப்பருக்கு வந்து பிஎச்டியும் வந்து வழங்கப்படுது ஸோ கிட்டத்தட்ட இவருடைய இருபத்தாறு இருபத்தி ஏழு வயதில் வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் வந்து பிஹெச்டி வந்து பெற்றாங்க அதுக்கப்புறம் நேராக இவர் இந்த யுனைடட் ஸ்டேட்ஸுடைய இல்லை இருக்கிற சிகாகோவில் இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற கலிஃபோர்னியாவுக்கு போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மலை தொடர்கள் எல்லாம் வில்லியம்ஸ் ஸ்கேனர் கூப்பர் வந்து ரிசர்ச்லாம் பண்ணாங்க இதுக்கிடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இவர் ஏற்கனவே எழுதி பிஎஸ்டி தீசஸாக வெளியிட்ட அந்த த கிளைமேக்ஸ் ஃபாரஸ்ட் ஆஃப் ஐல் ராயல் லேக் சுப்பீரியர் அண்ட் இட்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்றத ஒரு ரிசர்ச் பேப்பராகவே பொட்டானிக்கல் கேசட் அப்படின்ற ஒரு ஜேர்னலில் பா பொட்டானிக்கல் ஜேர்னலில் இவர் வந்து வெளியிடுறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இவ்வளோ ஆண்டுகள் வரைக்கும் இவர் வந்து தொடர்ந்து கலிஃபோர்னியாவில் ரிசர்ச் பண்ணாங்க அப்போ அந்த கலிஃபோர்னியாவுடைய ஸ்டான்ஃபர்ட் அப்படின்ற இடத்துல இருக்கிற ஸ்டான்ஃபர்ட் யூனிவர்சிட்டியில் இவருக்கு வந்து லெக்சரர் ஆன் பிளான்ட் இக்காலஜி அப்படின்ற பதவி கிடைக்குது ஸோ அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் ஏற்றுக்கிறாங்க ஸோ ஸ்டான்பர்ட் யூனிவர்சிட்டியுடைய லெக்சரர் ஆன் பிளான்ட் இக்காலஜி அதாவது தாவர சூழலியல் விரிவுரையாளர் அப்படின்ற டீச்சிங் பொசிஷனை இவர் வந்து தொடங்குகிறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு இவர் வந்து இந்த லெக்சரர் ஆன் பிளான்ட் இக்காலஜி அப்படின்ற பதவியை யூனிவர்சி அந்த ஸ்டான்ஃபர்ட் யூனிவர்சிட்டியிலிருந்து ரிசைன் பண்ணுறாங்க ரிசைன் பண்ண ஸ்டேட்ஸோடைய கலிஃபோர்னியாவில் இருக்கிற ஸ்டான்போர்ட்ல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அதே இருக்கிற ட்வின் சிட்டிஸுக்கு போயிடுறாங்க ட்வின் சிட்டிஸ் அப்படின்றது மினியாபோலிஸ் போலீஸ் செயின்ட் பால் அங்கே இவர் போய் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் மினசோடா சைன்ட் பால் மினி யூனிவர்சிட்டி ஆஃப் மினசோடா மினியாபோலிஸ் போலிஸ் பால் அது சாட்டா யூனிவர்சிட்டி ஆஃப் மினசோடா அப்படின்னு அழைக்கப்படும் அங்கே இவர் போயிடுறாங்க ஏன்னா அங்கே இவருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்டர் இன் பாட்டனி அப்படின்ற பொறுப்பு அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மினசோடாவுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாட்டனியில் கிடச்சிது ஸோ ஏற்கனவே இவர் ஸ்டான்ஃபர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு லெக்சரராக இருந்தாங்க ஆனால் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு கொஞ்சம் உயர்ந்த பதவியான இன்ஸ்ட்ரக்டர் கற்பிப்பாளர் அப்படின்ற பதவியே வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் கிடைக்குது இதனால தான் இவர் வந்து ஸ்டாண்ட்ஃபர்ட் யூனிவர்சிட்டியில இருந்து ஆஃப் மெனசோட்டாக்கு போயிருந்தாங்க அங்கே போய் அதனுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாட்டனியோட இன்ஸ்ட்ரக்டர் கற்பிப்பாளராக பாட்டனி தாவரவியலில் இவர் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் வந்து தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய அலாஸ்காவில் இருக்கிற கிளேசியர் பே பேசின் அங்கே வந்து முதல் முறை இவர் வந்து போகிறாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அங்கே போகும் தான் அங்கே அங்கே போகும்போது தான் அங்கே இருக்கக்கூடிய சூழலியல் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு வந்து தெரிஞ்சுக்கிறாங்க மேலும் இருக்கக்கூடிய செடி கொடி போன்ற தாவரங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமானதாகவும் வேற எங்கும் காணக்கூடிய காண முடியாத அளவுக்கு இருந்தது வந்து பெரிய அளவில் கொண்டாடப்படக்கூடிய இடம் அப்படின்னு வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் வந்து முடிவு செஞ்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசில் வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் வந்து டோரத்தி ஷீரர் அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு திருமணம் பண்ணிக்கிறாங்க திருமணத்துக்கு அப்புறமா வில்லியம் ஸ்கின்னர் கூப்பருக்கும் இவருடைய மனைவியான டோரத்தி சீரர் கூப்பர் இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தைகளும் பிறந்தது இது வில்லியம் ஸ்கின்னர் கூப்பருடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் இரண்டாவது முறை யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய அலாஸ்கால இருக்கிற கிளேசியர் பேக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எக்கலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் அமெரிக்கா அந்த சூழலியலுக்கு உண்டான ஒரு சங்கம் ஸோ அந்தனுடைய ஒரு மீட்டிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்தது அப்போ அதுக்கு ஒரு கமிட்டி இருந்தது அந்த கமிட்டியுடைய ஹெட் ஆன் லீடராக வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் தான் நியமிக்கப்பட்டாங்க அந்த சமயம் தான் வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் ஒரு முக்கியமான விஷயத்தை அந்த மீட்டிங்கில் வெளிப்படுத்தினாங்க அதாவது அந்த க்ளேசியர் பேலர் இருக்கக்கூடிய அந்த தாவரங்கள் அந்த இடத்த வந்து அப்படியே ஒரு நேஷனல் பார்க்கா தேசிய பூங்காவாக மாற்றணும் அல்லது நேஷனல் மான்யூமெண்ட்டாக அதாவது ஒரு தேசிய நினைவு சின்னமாக மாற்றணும் அப்படின்னு அந்த ஒரு ப்ரொபோசலை இவர் வந்து கொடுத்தாங்க அது இக்கலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் அமெரிக்காவினுடைய மீட்டிங்கில் ஏற்றுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜான் கால்வே ஜான் கால்வேன் காலேஜ் அப்படின்னு ஒருத்தர் வந்து பிரசிடெண்ட் ஆனாங்க யுனைடட் ஸ்டேட்ஸோடைய முப்பதாவது அதிபராக டேட்டியத்து பிரசிடென்ட் ஆனாங்க அவர்கிட்ட வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் அந்த கமிட்டியோட சேர்ந்து அந்த ப்ரப்போசல் அந்த அலாஸ்காவில் இருக்கிற க்ளே கிளேசியர் பே அப்படின்ட்டு மிகப்பெரிய இடத்த ஒரு நேஷ்னல் பார்க்காகவும் நேஷனல் மான்யுமெண்டாகவோ மாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த கோரிக்கை வைத்தாங்க அதுக்கப்புறம் நிறைய அரசு அதிகாரிகள் குறிப்பாக அரசு தரப்பில் விஞ்ஞானிகள் தாவரவியலாளர்கள் அங்கே வந்து ஆய்வு செஞ்சாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி இருபத்தஞ்சு அன்னைக்கு அந்த கிளேசியர் பே அது வந்து ஒரு நேஷனல் மான்யுமெண்டா ஒரு தேசிய நினைவு சின்னமாக வந்து பெயரிடப்பட்டது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி இருபத்தஞ்சுல அந்த கிளேசியர் பே அப்படின்றது ஒரு நேஷ்னல் மான்யுமெண்ட்டாக அறிவிக்கப்படுறதுக்கு முக்கிய காரணமாக வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் தான் இருந்தாங்க இது தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்படுறதுனுடைய முக்கியத்துவம் என்னென்னா அங்கே தேசிய சின்னமாக அது அறிவிக்கப்படலை அப்படின்னா அந்த கிளேசியர் பேயில் இருக்கக்கூடிய மரங்கள் செடி கொடிகள் அது வந்து பெரிய அளவில் பராமரிக்கப்படாது ஆனால் அது தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டால் மிகப்பெரிய அளவில் அது வந்து பராமரிக்கப்படும் ஸோ அதுக்காக தான் வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் இந்த ஒரு இந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டிருந்தாங்க இதுக்கிடையில் ஒரு விஷயம் சொல்ல தவறிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு த ரீசன்ட் இக்கலாஜிக்கல் ஹிஸ்டரி ஆஃப் இந்த டைட்டில் ஒரு ஒர்க்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல இவர் வந்து வெளியிட்டாங்க ஆனால் அதே காலகட்டத்தில் இவர் வந்து மிஸ் எப்பிரிவர் குறித்த ரிசர்ச்சையும் வில்லியம் இவர் வந்து மேற்கொண்டிருந்தாங்க இதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி இருபத்தஞ்சில் அது நேஷனல் மான்யுமெண்ட்டாக அறிவிக்கப்பட்டது ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் அதுக்கப்புறம் வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் வந்து தொடர்ச்சியாக இன்னும் பல ஆராய்ச்சிகளை இவர் வந்து தொடர்ந்து மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இந்த எக்கலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் அமெரிக்கா அதனுடைய ஒரு வைஸ் பிரசிடெண்டாக வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் நியமிக்கப்பட்டாங்க அதுக்கப்புறமா இவர் பணிபுரியக்கூடிய அந்த அந்த ஒரு இவர் பணிபுரியக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் மினசோடா அதனுடைய ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இன் பாட்டனி அப்படின்ற பொறுப்பில் இருந்து ஒரு அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆஃப் பாட்டனி அதாவது தாவரவியல் இணை பேராசிரியர் அப்படின்ற பதவியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் வில்லியம்ஸ்

முப்பதாம் ஆண்டு ஹார்னரி டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற டிஎஸ்சி அந்த டாக்டர் பட்டம் வில்லியம் ஸ்கின்னர் கூப்பருக்கு வழங்கப்பட்டது இதுக்கப்புறமா தான் வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் வந்து தொடர்ச்சியாக மேற்கொண்டு சில ஆராய்ச்சிகளை தொடர்ந்து பண்ணாங்க இந்த காலகட்டத்தில் தான் மிசிசிப்பி ரிவர் குறித்த ஆராய்ச்சியை இவர் வந்து தீவிரப்படுத்தினாங்க அந்த ஆராய்ச்சியை இவர் வந்து தீவிரப்படுத்தினது மட்டும் இல்லாமல் அது சார்ந்த ஒரு ஒர்க்கையும் இவர் வந்து எழுதினாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு த ஹிஸ்ட்ரி ஆஃப் தி அப்பர் மிசிசிப்பி ரிவர் ஆஃப் சாரி அப்பர் மிசிசிப்பி ரிவர் இன் லேட் விஸ்கான்சன் அண்டு போஸ்ட் கிளேசியல் டைம் அப்படின்ற டைட்டிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டு ஒரு மோனோகிராஃபை வில்லியம் ஸ்கின்னர் கூப்பிட வந்து கிளேசியல் பே குறித்து வெளியிட்டாங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்காக இருந்தது ஸோ த ஹிஸ்ட்ரி ஆஃப் த அப்பர் மிசிசிப்பி ரிவர் இன் லேட் விஸ்கான்சன் அண்டு தி போஸ்ட் கிளேசியல் டைம் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் வில்லியம்ஸ் ஸ்கின்னர் கூப்பர் வெளியிட்டு ரொம்ப பெரிய புகழை பெற்றாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறாம் ஆண்டு இக்கலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடென்ட்ல இருந்து ஒரு பிரசிடென்ட் அப்படின்ற பதவியை பெற்றாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழாம் ஆண்டு மினசோடா அகாட அகாடமி ஆஃப் சயின்சஸ் அந்த மினசோடா அகாடமி ஆஃப் சயின்சஸோடைய ஒரு பிரசிடென்டாகவும் வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் வந்து நியமிக்கப்பட்டாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளெலாம் இவர் மிகப்பெரிய அளவில் ப்ரொஃபஸர் ஆஃப் பாட்டனியா யூனிவர்சிட்டி ஆஃப் மினசோடாவுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாட்டனியை வளர்த்தாங்க குறிப்பாக அங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவர் கீழே ப இருந்தாங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்களாம் குறிப்பாக வந்து ஹென்றி ஜே ஓஸ்டிங் அப்படின்னு ஒரு நபர் அதுக்கப்புறமா மரி ஃபைவ் வியூல் அப்படின்னு ஒரு நபர் அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து ரிக்ஸ்ஃபர்ட் அப்படின்னு சொல்லி ரிக்ஸ்ஃபர்டு எஃப் டாபின் மியர் அப்படின்னு ஒரு நபர் அதுக்கப்புறமா ஃப்ராங்க் எட்வின் எல்கர் அப்படின்னு ஒரு நபர் அதுக்கப்புறமா அர்னால் எம் சல்ஸ் அப்படின்னு ஒரு நபர் அப்படின்னு நிறைய பேர் இவருடைய ரொம்ப புகழ்பெற்றவங்க இவங்கள்லாம் இவங்கள்லாம் வில்லியம் இவருடைய ஸ்டூடெண்ட்ஸாக தான் வில்லியம் ஸ்கினர் கூப்பருடைய ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருந்தாங்க ஸோ இப்பேற்பட்ட இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னாம் ஆண்டு இறுதியாக அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மினசோடாவுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் பாட்டனி அப்படின்ற பதவியிலிருந்து கிட்டத்தட்ட இவருடைய அறுபத்தேழு வயதில் ரிட்டையர் ஆகுறாங்க ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா அதே யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் மினசோடாவுடைய ஒரு எமரட்டஸ் ப்ரொஃபஸராக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க எமரட்டஸ் ப்ரொஃபஸர் அப்படின்னா ஏற்கனவே இவர் ஆற்றின அந்த அந்த பொறுப்புலையே கௌரவத்தோடு பயணிக்கிற மாதிரி இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு இவனு இவருக்கு வந்து வில்லியம் ஸ்கின்னர் கூப்பருக்கு வந்து ஒரு பெரிய கௌரவம் வழங்கப்பட்டது அது வந்து பொட்டானிக்கல் சொசைட்டி ஆஃப் அமெரிக்கா அவங்க தரப்பிலிருந்து ஒரு மெரிட் அவார்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு வில்லியம் ஸ்கின்னர் கூப்பருக்கு வழங்கினாங்க சில ஆண்டுகளுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு எக்காலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் அமெரிக்கா தரப்பிலிருந்து இவருக்கு எமினன்ஸ் கால எமினன் எக்கலா எக்காலஜிஸ்ட் அவார்டு அதாவது புகழ்பெற்ற சூழலியலாளர் அப்படின்ற அந்த ஒரு விருதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு வில்லியம் ஸ்கின்னர் கூப்பருக்கு எக்காலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் அமெரிக்கா தரப்பிலிருந்து கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாம இவரை கௌரவப்படுத்துறதுக்காக எக்கலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் அமெரிக்கா தரப்பிலிருந்து வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் அவார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கௌரவ ஒரு விருதையும் இவருடைய பேரில் அறிவிச்சாங்க இதுக்கிடையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுக்கு பிறகு வில்லியம் ஸ்கின்னர் கூப்பருடைய மனைவியான டோரத்தி சீரர் கூப்பர் வந்து இறந்து போறாங்க இது இவருடைய பர்சனல் லைஃப்ல இவருக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய இழப்பா இருந்தது இதுக்கப்புறமா இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் உடைய கொலராடோல இருக்கிற போல்டர் அங்கதான் வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் வந்து வாழ்ந்து வந்தாங்க அங்க வாழ்ந்து வந்த இவர் அதே

அந்த க்ளே அந்த கிளேசியர் பே அங்கே இருக்கக்கூடிய ஒரு மவுண்டனுக்கு வந்து மவுண்டன் கூப்பர் அப்படின்னு சொல்லி வில்லியம் ஸ்கின்னர் கூப்பரோடைய பேரிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஜான்வரி பத்தன்னைக்கு ஸோ இது வந்து இவருடைய இறப்பின் பிறகு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கௌரவமாக இருந்தது ஸோ ஒரு சூழலியலாளராக ஒரு எக்காலஜிஸ்டாக மிகப்பெரிய அளவில் இவ்வளோ பங்களிப்புகளை வில்லியம் ஸ்கின்னர் கூப்பரை வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்பேற்பட்ட வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் தேங்க் யூ